அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சுவை நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ஒரு சட்னி ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வெங்காயம் இலையெல்லாம் கண்ணா பண்ண நேரி போயிடுச்சு அதனால் இன்றைக்கி நம்ம வெங்காயம் இல்லாமல் ஒரு சட்னி ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப அருமையான கொத்தமல்லி இலையை வச்சு இந்த சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ இதில் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் ஏற்ப கூடவோ குறைவோ எடுத்துக்கங்க இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் புளி எடுத்துருக்கேன் ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் கூடவே அரை கப்பு பொட்டுக்கல் எடுத்திருக்கேன் அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் அளவும் எடுத்திருக்கேன் இந்த பொட்டுகளையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை மூடி நான் தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன் அதாவது அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை சுத்தம் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னி கூட மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னி மேலே ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகுளுத்த பருப்பு கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு தாளித்து அந்த தாளித்ததை இந்த பெருங்காயத்தூள் மேலே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை வாசனையோட சூடான இட்லி வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்